Hi guys, welcome to part 2 of Coimbatore to Mumbai LTT Kurla Express. Part 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செம்ம சூப்பராக இருந்திருக்கும். பார்ட் 2ல இன்னும் சூப்பராக இருக்க போது. தர்மாவரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம், ஏர்லியாகவே ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து குர்லா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இது திருப்பூர்லேருந்தே ஆரம்பிச்சிச்சு அந்த டிலே. அதுக்கப்புறம் டிலே குறையவே இல்லை, அடா நைட்டே வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் டிலேவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தர்மாவரம் பார்த்தீங்கன்னா ஸ்லாக்லாம் நிறையா கொடுத்து ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வந்திருக்கோம். 8:15 வர வேண்டிய வண்டி 7:45 ஸ்டேஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி வந்து டைம் கீப் அப் பண்ணிவிட்டு நாளைக்கெலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு 18 hours ஜேர்னி நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது இந்த விலாகில். ஸோ தர்மாவரம் ஜங்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். டின்னர் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு, 8 டைம் வந்து டின்னர் வாங்குறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் எஸ்எஸ்பி அந்த தாண்டினோடனே ஒரு விஷயம் நடந்துச்சு, பேண்ட்ரியிலேருந்து வந்து ஆர்டர் எடுப்பாங்களே. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நான் யூஸ்வலாக கேட்டேன் என்னெல்லாம் இருக்குது அவைலபிளானே. வெஜ் தாலி ஒன்று சொன்னாங்க, மத்தியானம் சாப்பிட்டோம்ல அது ஒன்று அவைலபிளாக இருக்குன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஐட்டம் சொன்னாங்க, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வித் மஞ்சூரியன்னாங்க. உடனே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்னடா இப்படி ஒரு ஐட்டம் வந்து நம்ம இத்தனை ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணி இப்படி ஒரு ஐட்டம் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பேண்ட்ரியில் கொடுத்ததே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து அதை கேட்ட உடனே டிசைட் பண்ணிட்டேன் சரி அப்படின்னு வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வித் மஞ்சூரியன். அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேஷன் தானே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எப்படி செஞ்சுருக்காங்க, அது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்ன, எல்லாமே பார்த்துடலாம். இல்லாட்டி என்னோடய ஐடியா வந்து தர்மாவரமில் வாங்குறது தான், ஏன்னா தர்மாவரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஃபுட்டு. பட் நான் வந்து அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸை மிஸ் பண்ணுறதா இல்லை, இந்த ஒரு ட்ரெயினில் தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். ஸோ அதை ட்ரை பண்ண போகிறோம். எல்லா ட்ரெயினுக்கும் வேக் நைனாக தாங்க போட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. இப்போ கரீப் நவாஸ் எக்ஸ்பிரஸ் யஸ்வந்த்பூர் டு அஜ்மீர் போகிறது, இந்த ட்ரெயினும் புல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா WHG 9 தான். ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், SWR-ல வந்து லோகோ ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு. அவங்ககிட்ட வந்து WHG 9 தான் ஜாஸ்தி இருக்குது WHG 7 விட. ஸோ மேபி அதனால தான் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தர்மாவரம் ஜங்ஷன் தாண்டின உடனே நம்ம பேண்ட்ரியில் ஆர்டர் பண்ண டின்னர் கொடுத்துட்டாங்க, வெஜ் ஃப்ரைட் ரைஸு மஞ்சூரியனு. திறந்து பார்ப்போம். ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸு, பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்க மாதிரி தான் தெரியுது. மஞ்சூரியன் ஏதோ சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல. மஞ்சூரியன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, பரவாயில்லங்க. 100 rupees இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees, ரெண்டுமே சேர்த்தே 100 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. దయచేసి వినండి, రైలు నంబర్ 1104 కోయంబత్తూర్లో பேண்ட்ரியில் வாங்கின அந்த ஃப்ரைட் ரைஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து அகெயின் எதிர்பார்க்கவே இல்லை, சரி ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ சாதத்தை கொண்டு வர போகிறாங்க, மஞ்சூரியன் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு நினச்சேன். பட் அதை கொஞ்சம் ப்ராப்பராகவே செஞ்சுருக்காங்க. மஞ்சூரியன் என்ன கொஞ்சம் சூப்பு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஒர்த்துங்க, 100 rupees அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் கரெக்டாக இருந்துச்சு, நைட் டைமுக்கு அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் சூப்பராக தான் இருக்குது. குர்லா எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடும் சரி, இப்போ வந்து வாங்கின வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சரி, நல்லாவே இருந்துச்சு.
குண்டக்கல் ஜங்ஷன். இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ஜங்ஷன்னு சொல்லலாம். மும்பைக்கு முக்கியமாக மேஜரான ஜங்ஷன். நீங்கள் சென்னையிலேருந்து மும்பை ட்ரெயின் ஏறினாலும் ஜாயின் பண்ணுறது இங்கே குண்டக்கல் ஜங்ஷனில் தான். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்க போகிறேன். நம்ம வந்து ஒரு மூணு ஸ்டேட் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆகி இப்போ வந்து ஆந்திராவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் முழிச்சு பார்க்கும்போது நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே இருப்போம். சோலாப்பூர், மோஸ்ட்லி வந்து சோலாப்பூரில் முழிச்சு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து தூங்க போயிட்டு ஏர்லி மார்னிங் உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ஹாஃப் அ டே, நமக்கு வந்து 2:00 தான் எல்டிடி ரீச் பண்ண போகுது. ஸோ ஹாஃப் டே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்ட் 2 கவர் ஆகும். குட் நைட். ஆந்திராவில் இருக்கிற மோஸ்ட் ஸ்டேஷன்ஸில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னா, இந்த படிக்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்டாகவே இருக்காது, அப்படியே பிளாட்ஃபார்மை ஒட்டி இருக்கும். ஒரு சில ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கும்னா பிளாட்ஃபார்ம் வந்து கீழே இருக்கும், படிக்கட்டு மேலே இருக்கும். ஸோ இறங்குறதே வந்து பார்த்து தான் இறங்கணும். பட் இது வந்து அப்படியே வந்து சமமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் மோஸ்ட்லி. குட் மார்னிங் கைஸ், செம்ம சில்லுன்னு ஒரு குட் மார்னிங். மகாராஷ்டிராவிலேருந்து மகாராஷ்டிராவோட சோலாப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். டிலேலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 minutes தான் டிலேவாக வந்திருக்கு. பட் இங்கேருந்து கிளம்புறது லேட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் இருக்கான் கிளம்புறதுக்கு இங்கே ரெடியாக, நான் சொல்கிறேன் அடுத்து. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜேர்னியில் ஒரு 8 hours இருக்குது மும்பை ரீச் ஆகிறதுக்கு, அதாவது எல்டிடி ரீச் ஆகிறதுக்கு 8 hours ஜேர்னி இருக்குது. மெயினான ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் நிற்கும், எல்லா ஸ்டாப்பிங்ஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து சோலாப்பூர் தாண்டி மெயினாக குர்துவாடி, டவுண்டு, பூனே இந்த மெயின் ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. அதே சமயம் சோலாப்பூர்லேருந்து மும்பை சிஎஸ்எம்டி வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்குது. 6:05 இங்கே சோலாப்பூர்லேருந்து டிபார்ட் ஆகும். இப்போ டைம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 5:55 ஆச்சு, அதாவது நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 5 minutes ஆச்சு. எப்படியும் அவன் வந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோலாப்பூர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மும்பை வந்தே பாரத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் ரெடி டு லீவ் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. நம்ம ஆப்போசிட் குர்லா எக்ஸ்பிரஸ் மும்பையிலேருந்து கிளம்பும், மும்பை எல்டிடியிலேருந்து நைட்டு கிளம்பும். நைட் வந்து அரௌண்ட் ஒரு 10:30 கிளம்பும் மும்பை எல்டிடியிலேருந்து. நெக்ஸ்ட் டே மார்னிங் சோலாப்பூர். ஸோ சோலாப்பூரில் தான் 2 trains மீட் ஆகுது. 5 நிமிஷம் நிற்க வேண்டிய வண்டி 1.5 hours நின்றுட்டு கிளம்புது. அந்த பக்கம் மும்பை எல்டிடி கோயம்புத்தூர் வண்டியும் அங்கே தான் நின்றுட்டுருக்கு ரொம்ப நேரம். ஒருவேளை எப்போவுமே யூஸ்வலாக சோலாப்பூரில் நிறையா டைம் ஹால்ட் கொடுப்பாங்க போல.
ஸோ பார்த்தீங்கல்ல, நம்ம கான்பூர் டபிள்யூஜி 900 தாண்டது இல்லை. நான் நேற்று வந்து நோட் பண்ணிட்டு தான் வரேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட் செக்ஷன் தான், சோலாப்பூர் தாண்டி பூனே வரைக்குமே ஹை ஸ்பீட் செக்ஷன் தான். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா 100 தாண்டாது. எனக்கு அது நல்லாவே தெரியும், ஏன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து டபிள்யூஜி 9 ஃபுல் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கோம். அம்சபாரில் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம், அப்போயே பார்த்தீங்கன்னா 100 தாண்டது இல்லை. இந்த ட்ரெயின் எப்படி ஃபுல் பண்ணணும், அதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் போல், மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து ரீச் ஆகிறது அவ்வளோதான். மோஸ்ட்லி அது வந்து கூட்ஸ் இன்ஜின் அப்படிங்கிறதுனால புல்லிங் பவர் தான் ஜாஸ்தி, ஸ்பீடு கம்மி தான். அண்ட் நம்ம கோயம்புத்தூர் குர்லா எக்ஸ்பிரஸ்க்கு ரேக் ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங்கே கிடையாது இந்த ட்ரெயினுக்கு, டெடிக்கேட்டடாக இந்த ரூட்டுக்கு மட்டுமே ஆப்ரேட் ஆகிற ரேக் தான். மும்பை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு மும்பை, டெடிக்கேட்டட் ரேக்ஸ் வந்து இதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால 3 ரேக்ஸ் வந்து சென்ட்ரல் ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வேஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ட்ரெயின் இது. ஸோ ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்டிடியில் தான் வரும். ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முக்கியமான ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரெயின் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க குர்லாக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மும்பை எல்டிடி ரீச் பண்ணுறதுக்கு 29 ஹவர்ஸ் ஆகுது, கரெக்டாக 29 ஹவர்ஸ் ஆகுது. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் சுற்றி வர மாதிரி தான், கொங்கன் ரூட்டில் வந்தால் கிட்ட இந்த திருநெல்வேலி வண்டி இருக்குல்ல, திருநெல்வேலி டு தாதர் வீக்லி ஒன்று ஓடும், கொங்கன் ரூட் வழியாக ஓடும். ஸோ அது வந்து கோயம்புத்தூர் வழியாக தான் போகும். அந்த ட்ரெயினில் நம்ம கொங்கன் ரூட் வழியாக வந்தால் 24 ஹவர்ஸ் தான் ஆகும். பட் இப்படி நம்ம சுற்றி வரனால, பெங்களூர் வந்து ஆந்திராலாம் சுற்றி வர்றதுனால 29 ஹவர்ஸ் ஆகுது. மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரானதுக்கு அடையாளமே வடா பாவ் தான். ஒன்று வாங்கி சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட்டே நமக்கு இன்றைக்கி அதான். பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க மார்னிங்லேருந்து, ஆனால் இட்லி வடை உப்மா வடைன்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அது ஆகாது, அதோட இங்கேயே வந்து அதை ட்ரை பண்ணணும். இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் ட்ரை பண்ணலாமே தான் வடாப்பாவே சாப்பிட்டாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க தேவையில்லை, நம்ம வந்து ஒரு 1:45-2 ரீச் ஆகிடுவோம். ஸோ மும்பை போய் சாப்பிடலாம்.
दारू ज्यादा दूध कम पीती ज्यादा पानी पड़ती இந்த ரூட்ல எப்படின்னா டவுன்ல நிறைய பேர் ஏறுவாங்க. டவுன் ஜங்ஷன் கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பூனே வரவங்க நிறைய பேர் ஏறுவாங்க. ஸ்லீப்பர் கோச்சஸாக இருந்தாலும் அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுருக்கிறவங்க, பாஸ் வச்சுருக்கவங்கலாம் ஏறுவாங்க. அவங்களாம் இறங்கிடுவாங்க, பூனேலேயே இறங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து வண்டி ஆஸ் யூஷுவல் தான் போகும். ஸோ ஸ்லீப்பர் கோச்சஸாக இருந்தாலும் அந்த டவுன்லேருந்து பூனே வரைக்கும் கொஞ்சம் ஜாம் பேக்டாக வரும். அதை ஆல்ரெடி நான் வந்து நிறைய ட்ரெயின்ஸில் பார்த்துருக்கேன், இந்த ட்ரெயின்லையும் அதே மாதிரி தான் நடக்குது. பட் பூனேல இறங்கிடுவாங்க, அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடிங்லாம் இருக்காது. அண்ட் அவ்வளோதான், பூனேக்கு அப்புறம் டைரெக்டாக நம்ம மும்பை தான் லோனாவாலா காட் செக்ஷனை தாண்டி போகிறோம். இன்னொரு வாட்டி நம்ம அந்த லோனாவாலா காட்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வாட்டி எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து மான்சூன் கிளைமேட்லாம் கிடையாது, வெயில் சொல்லுன்னு தான் அடிக்குது. பட் சீனரிஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டைரெக்டாக மும்பை அப்படின்னு சொன்னால மும்பையோட அவுட்டரில் கல்யாண் ஸ்டாப்பிங் தான், நடுவில் வந்து வேறு எதுவுமே இல்லை. லோனாவாலா கண்டாலான்னு எந்த ஸ்டாப்பிங்கும் கொடுக்கல. பூனேலையும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சேல் பண்ணுவாங்க, இட்லி வடைலாம் சேல் பண்ணுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம சவுத் இந்தியா தாண்டிட்டாலே இட்லி டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். अरे ट्रांसपोर्ट तू काय बोलला त्याची ஷெட்யூல் படி குர்லா எக்ஸ்பிரஸ்க்கு லோனாவாலாவில் ஹால்ட் கிடையாது, ஆனால் டெக்னிக்கலாக நிறுத்தி தான் எடுப்பாங்க. மோஸ்ட் ட்ரெயின்ஸ் நான் பார்த்துருக்கேன் போகிற ட்ரெயின் வந்து பேங்கர்ஸ் அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா வரும்போது தான் பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க, மும்பையிலேருந்து வரும்போது தான் பேங்கர் அட்டாச் பண்ணுவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டவுன் ஸ்ட்ரெச் தான், ஸோ பேங்கர்ஸ் கிடையாது. பட் டெக்னிக்கலாக இங்கே வந்து பிரேக்கிங்லாம் செக் பண்ணுறதுக்காக நிறுத்துவாங்க. Thank you.
ட்ரெயின்லேருந்து புகை வருதுங்க, ஸோ அதனால தான் எல்லோரும் அங்கே வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நிறுத்தியிருக்காங்க ட்ரெயினை. பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சம்மர் டைம்னால மேபி அந்த ஃப்ரிக்ஷனில் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிருக்கும் புகை மாதிரி. உடனே எடுத்துட்டாங்க, எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை போல். ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் வச்சு ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க, அந்த வெள்ளை கலர் மும்பை ரீச் ஆயாச்சு, கல்யாண் என்ற ஆகிட்டோம். ஸோ கல்யாணில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை ஸ்டார்ட் ஆகிடும், கொஞ்சம் அவுட்டர் தான், பட் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கடுத்து வந்து தானே, அதுக்கப்புறம் எல்டிடி தான். நிறைய பேசஞ்சர்ஸ் நம்ம ட்ரெயினில் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் இங்கே இறங்கிடுவாங்க. இதுக்கடுத்து தானேலையும் நிறைய பேர் இறங்கிடுவாங்க. எல்டிடி வரைக்கும்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இங்கே இறங்கிட்டா உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஈஸியாக மற்ற பிளேசஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்டிடி எம்ஜிஆர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்டிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு கல்யாண் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ கோச்சில் இருந்த 75% பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டாங்க கல்யாண் தானேன்னு. குர்லா அதாவது எல்டிடி வரைக்கும் போகிறவங்க ஒரு 25% தான். கரெக்டான டைமில் நம்ம குர்லா எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருந்துச்சு, பட் ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கார்ட் செக்ஷனில் ஸ்மோக் வந்துச்சுல, ஸோ அதனாலே வந்து ஒரு 15-20 minutes நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் டிலே ஆயிருக்கு. நம்ம தானே வந்த டைமுக்கு இன்னும் நம்ம எல்டிடியே ரீச் பண்ணியிருக்கணும். பார்க்கலாம் எல்டிடி வந்து என்ன டிலேவோட போகுதுன்னு. பட் அதெல்லாம் பரவாயில்ல தான், இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன இஷ்யூனால தான் டிலே நடந்திருக்கு. தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு லைன் போகும், அதுதான் எல்டிடி போகிறதுக்கான லைன். லோக்மானியா திலக் டெர்மினஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதுதான் எண்ட் ஸ்டேஷன். அதனால் இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது மும்பை சிஎஸ்எம்டி, தாதர், அதெல்லாம் கனெக்ட் பண்ணும். பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா வித்யா விஹார். இந்த லைனில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டேஷன் இது தான், இந்த எல்டிடி டெர்மினல் தான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் லைன் எங்கேயுமே போகாது. லோக்மானியா திலக் டெர்மினஸ் குர்லா மும்பை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெர்மினலுக்கு வர்றது, ஒரு போர்டில் ஒரு ட்ரெயினில் வந்து டீ போர்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் ஏறினது கூட இல்லை இங்கேருந்து. இது வரைக்கும் நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணது தாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சிஎஸ்எம்டிலாம் பண்ணியிருக்கோம், பட் இது வந்து முதல் தடவை. ட்ரெயின் சூப்பரான ஒரு ட்ரெயினுங்க குர்லா எக்ஸ்பிரஸ். தாராளமாக நீங்கள் வந்து ஸ்லீப்பர்லேயே வரலாம். ஒரு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பாத்ரூமில் ஒரு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து ஜாம் பேக்ட் ஆகும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த தவுண்டு பூனே செக்ஷன்லாம் கொஞ்சம் ஜாம் பேக்ட் ஆகும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கோயம்புத்தூர்லேருந்து மும்பை வரைக்குமே வந்துடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ட் ஏசி ப்ரிஃபர் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான். முக்கியமாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரதாக இருந்தாலும் சரி, பெங்களூர்லேருந்து வரதாக இருந்தாலும் இது ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் குர்லா எக்ஸ்பிரஸ் ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கோயம்புத்தூர் டு பெங்களூர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ட் ஸ்ட்ரெச்சுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ட்ரெயினாக இருந்துச்சு. நீங்கள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக இந்த குர்லா எக்ஸ்பிரஸ் ஜேர்னியை ப்ளாகாக கவர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட ஜேர்னியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா.